வெல்கம் டு ஜோதி எஜுகேஷன் சென்டர். நாம் இந்த சேனலில் அரசு தேர்வு எழுத காத்திருக்கும் தோழர்களுக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேவையான வீடியோவை வெளியிட்டு கொண்டு வருகிறோம். அந்த வகையில் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிராஃபியில் இருந்து இன்றைய வகுப்பு இந்திய பரவல் மற்றும் திட்ட நேரத்தை எப்படி கணக்கிடுவது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ISTE அப்படி சொல்லுவாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ட்டு நம்ம இந்திய பரவல் அதை முதல்ட்டு பார்த்துருவோம். இந்திய பரவல்லாம் என்னென்னா அச்சம் தீர்க்கம் அப்படி சொல்லிட்டு போன கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். யாருக்காவது வேணால் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை போய் பார்த்துக்குங்க. இப்போ வட அச்சம், இந்த வடக்கு நம்ம வந்து பூமியில் இந்தியா வந்து வட அரைக்கோளத்தில் இருக்குது, அந்த கணக்கில் நம்ம வட இருந்து பார்க்குறோம். இந்த முனை நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வட அச்சம் 8 டிகிரி, அதிலிருந்து கன்னியாகுமரி, இது ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிற பாருங்க, 8 கூட ஒரு 29 கூட்டுங்க, கூட்டினா ஒரு 30 வச்சுங்க, 38 வரும், அதில் ஒன்று மைனஸ் பண்ணிங்க 29 ஆகிடும். இந்த லாஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 28 கூட ஒரு 30 கூட்டுங்க, 38, அதில் ஒன்று மைனஸ் பண்ணால் 37 டிகிரி, ஓகேங்களா. அதிலிருந்து இந்த சைடு வாங்க, இந்த சைடில் குஜராத்தில் ரான் ஆஃப் காச், இந்த மூளையை பாருங்கள், இந்த இடம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா 68 டிகிரி, இதிலிருந்து ஒரு 30 கூட்டுங்க, 98 வரும். இது வந்து அருணாச்சல பிரதேசம், அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிங்க, நமக்கு 29 தான் கணக்கு, அது உங்களுக்கு ஈஸியாக கூட்டுறதுக்காக சொல்கிறேன், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிங்க உங்களோட விருப்பம் தான். 98னா 97 டிகிரி அப்படின்னு வரும். இப்போ மினிட்ஸ் நம்ம எழுதுவோம், இங்கே 4 மினிட்ஸு, இது கூட ஒரு 2 கூட்டுங்க, 6 மினிட்ஸு, இந்த 6 தான் 6, இதோட 8 தான் அப்படின்னு வச்சுங்க ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் இது 7 மினிட்ஸ், 4 மினிட்ஸு, 6, 7 மினிட்ஸு, இதுக்கு 25 மினிட்ஸு. பொதுவாகவே நம்ம எதை ஞாபகம் வச்சுருந்தா போதும், இந்த 8, 37, 68, 97 இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தாலே போதும், அதில் வந்து ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க இந்த 4 முனை, இதில் தாங்க நம்ம பரவி இருக்கிறோம். இது வடக்கு, இதுவும் வட சைடு, வட அச்சம் சொல்லுவாங்க, இது கிழக்கு தீர்க்கம், தீர்க்கக்கோடு சொல்லுவாங்க, இதுவும் கிழக்கு தீர்க்கக்கோடு, ஹீஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க, ரைட்டுங்க. இந்த 4 முனையை பார்த்துட்டோம். இதிலிருந்து இது இந்த லாஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதேமாரி இதிலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 8.4 வட அச்சத்துலேருந்து 37.6 இந்த லாஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் கடைசி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 லாஸ்ட்டாக 4 போட்டுங்க, 1, 2, 3 இப்படி ஆரம்பிச்சுட்டு போட்டுங்க, 3214 கிலோமீட்டர் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ரான் ஆஃப் காச், குஜராத் மாநிலத்தில் உள்ள ரான் ஆஃப் காச்சுக்கும் அருணாச்சல பிரதேசம் இந்த லாஸ்ட் எண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்படி ஒரு கோடு போட்டு, இது ஒன்றும் இல்லைங்க, இந்த கோட்டுக்கு இடையுள்ள எத்தனை கோடு நம்ம சொன்னோம், 29 ஆட் பண்ண சொன்னோம் இல்லையா, 29 கூட ஒரு 33 போட்டுங்க, 33 கிலோமீட்டர்ஸ், இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதுதான் பரவல், இது மட்டும்தான் நம்மளோட பரவலாக அச்சத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைங்க, இங்கே இங்கே பாருங்கள், இது வந்து 8, 4, இதுக்கு கீழே இந்தியா இருக்குதுங்க, எங்கே இருக்குது, லட்சத்தீவில் இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவில் இருக்குது பாருங்கள், 8 கீழே இருக்குது. இது என்ன கேட்டனா 6 டிகிரி 45 மினிட்ஸ் இந்த வரைக்கும் இருக்குதுங்க. அப்போ நம்மளோட சவுத் சைடில் 2 முனை இருக்குதுங்க. இதை தான் நம்ம அடிக்கடிக்கே கேள்வி கேட்டுருக்கிறாங்க. இந்த முனைகள் பெயரை நம்ம இப்போ பார்ப்போம். என்ன கேட்பாங்க கேள்வி அப்படின்னு கேட்டனா, அதாவது தென்கோடி முனைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த தென்கோடி முனை, தென்கோடி முனைனா எதுன்னு கேட்டால் இந்த லாஸ்ட் இருக்கிற முனை தாங்க, இந்த அந்தமான் நிக்கோபரில் இருக்குதாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பிக் மெலியன் முனை அப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்திரா முனை அப்படி சொல்லுவாங்க, இந்திரா முனை, இந்திரா பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க, பிக் மெலியன் பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இது என்னன்னா இதுவும் தென்கோடி முனை தான், ஆனால் நிலத்தில் தென்கோடி முனை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லேண்டுன்னு ஒரு வார்த்தை வந்ததுனா தான் நம்மளோட குமரி முனை அப்படின்னு சொல்லணும், குமரி முனை அப்படி சொல்லுவாங்க, ரைட்டுங்க. இந்த 2 முனை பேர் பார்த்துட்டாச்சு, இது வந்து அருணாச்சல பிரதேசம், இது வந்து ரான் ஆஃப் காச் முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா வடக்கு சைடில் வட முனையில் கடைசி என்ன அந்த முனைக்கு பேர் என்னென்னா, அதுக்கு ஒரு முனை பேர் இருக்குது, இந்திரா கோல் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்திரா கோல், இந்திரா கோல் சொல்கிறாங்க. இதுதாங்க நம்மளோட பரவல் முடிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவோட திட்ட நேரம், இந்தியாவோட திட்ட நேரம்னா நேரம் எப்படி நம்ம வந்து கணிச்சு நம்ம பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த நேரம் சொன்னாலே நம்ம தீர்க்கக்கூட வச்சு தான் நம்ம கணக்கிடுறோம். இந்தியாவிலேருந்து இந்த 68 லிருந்து 97 எத்தனை தீர்க்கக்கோடு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 29 தீர்க்கக்கோடு, அப்ராக்சிமேட்லி 30 கோடுன்னு சொல்லுவாங்க,
இந்த 30 கோடியில் இருந்துன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம், 30 × 4 = 12, 120 நிமிஷம் அப்படின்னா 2 மணி நேரம் ஆகுங்க. இங்கே இருந்து இப்போ இங்கே சூரியன் உதைக்குது அப்படின்னு கேட்டினா அருணாச்சல பிரதேசம் தான் கிழக்கு தான் சூரியன் உதைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அருணாச்சல பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு சூரியன் உதைக்குதுங்க. கடைசியாக மறையிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா குஜராத். இதே கேள்வி கேட்பாங்க, இந்தியாவில் சூரியன் உதைக்கும் முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அருணாச்சல பிரதேசம்னு எழுதுனாங்க. இந்த அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் எவ்வளோ மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு கேட்டால் 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. இந்த 2 மணி நேரத்தால் பல சிக்கல்லாம் ஏற்படுது. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு டைம் கால்குலேஷன் இருக்குது, கொல்கத்தாவில் ஒரு டைம் இருக்குது, டெல்லியில் ஒரு டைம் இருக்குது, குஜராத்தில் ஒரு டைம் இருக்குது. இந்த டைம் எல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தால நமக்கு ஏராளமான கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்படுது. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக நம்மளுடைய ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு நம்ம ஒன்று எடுத்துன்னு வரோங்க. அதை எப்படி எடுத்துன்னு வரோம் அப்படின்னு கேட்டினா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சென்டராக எடுத்துன்னு வரோங்க. இதுல இருந்து 30 தீர்க்க கூட சொல்லிட்டுங்க. இந்த 30 அப்படியே ரெண்டா அப்படியே வந்தா இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5ங்க. இதை நம்ம சென்ட்ரா எதுனா 82 வருங்க. இது 80 82னா இந்த இடம் வருங்க. இப்போ நம்ம ஒரு குத்து மதிப்பாக வச்சுரும், இதுக்கு நேரா அப்படியே போடுறோம், நேரா ஒரு கோடு போட்டுருங்க. இதுதாங்க 82.5 டிகிரி அப்படி சொல்கிறோம். 82 + 30 மினிட்ஸ் இதுதான் அறம்னு சொல்கிறோம். 82 டிகிரி இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அது எந்த இடத்த கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலங்க. இது இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அலகாபாத் என்ற ஒரு இடத்துல, அலகாபாத் என்ற இடத்துல மிர்சாபூர் என்ற ஊரில், மிர்சாபூர் என்ற ஊரில் பிரயாக் என்ற இடத்துல தான் இது மீட் ஆகுது. எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம், எந்த மாநிலத்தின்னு கேட்கலாம், உத்தரப்பிரதேச சொல்லலாம். அது எந்த இடம்னு கேட்டால் அலகாபாத், மிர்சாபூர். இதை கூட டிஎன்பிசி குரூப் 4 கடைசியாக கேள்வி கேட்டாங்க, எந்த இடம் அப்படின்னு கேட்டு மிர்சாபூரை கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிரயாக் என்றோம், இதையும் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்த இது பண்ணுறாங்க. இந்த திட்ட நேரத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறாங்க. இதை எப்படி சார் சொல்கிறீங்க திட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்ட்ராக வச்சுட்டாங்க, இந்த டைம் கால்குலேஷன் பண்ணி இந்த இடத்துக்கும் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தீர்க்க கோட்டு கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும் சொன்னார். 2 தீர்க்கோட்டுக்கு இடையே உள்ள நேரத்தை அந்த சூரியன் கடக்குவதற்கு 4 நிமிடம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு வேணும்னா முன்னாடியோட வீடியோ பாருங்கள், அது நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை பாருங்கள், தெளிவாகிடுவீங்க. இவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு சைடில் இருக்கிறது எல்லாமே டைம் அதிகமாக இருக்கும். அப்போ கிழக்கு சைடு இருந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும், அதிக நேரம் இருக்கும். மேற்கு நோக்கி போக போக கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். இதனால தான் நம்ம என்னென்னா, லண்டனை வச்சு தான் கிரீன்விச் மீன் டைம் அப்படி சொல்லுவாங்க, கிரீன்விச் டைம் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லண்டன் வந்து நமக்கு வந்து மேற்கு நோக்கி இருக்குது, நம்ம அதோட நம்ம முன்னாடியே இருக்கோம், கிழக்கு நோக்கி இருக்கிறோம். அதனால் அவங்கள விட நம்ம 5.5 மணி நேரம் முன்னாடியே இருக்கிறோங்க. இவ்வளோ தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறது. அதாவது எப்படின்னு கேட்டனா, அங்கே மதியம் 12 மணியாக இருந்தால் நமக்கு மாலை 5.5 மணியாக இருக்கும். அவங்களுக்கு காலை 5 மணியாக இருந்தால் நமக்கு காலை 10.5 மணியாக இருக்கும். கிழக்கு நோக்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டைம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, சூரியன் இங்கே தான் முதல்ட்டு உதைக்குது. இந்த உதயம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நோந்து போனால் தான் அவங்களுக்கெல்லாம் நேரமாகும். நம்மளோட இந்தியா கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறதால இந்த குழப்பம் ஏற்பட்டதால் நம்ம இந்த அலகாபாத் இந்த ஹையஸ்ட் டைமை வச்சு நம்ம கணக்கிட்டுன்னு வரோம். இவ்வளோ தாங்க, இது ரொம்ப எளிமையாக நம்ம வந்து டைமை கலெக்ட் பண்ணிக்கலாம். கிழக்கு நோக்கி போக போக அதிகமாக இருக்கும், மேற்கு நோக்கி வர கம்மியாக இருக்கும். இவ்வளோதாங்க நம்மளுடைய இந்திய பரவல் மற்றும் திட்ட நேரம். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போன்ற படிக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ மேலும் நீங்கள் பெற வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் என்றால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.